வாங்கிவிட்டீர்களா? லாயர்ஸ் லைன் சட்ட விழிப்புணர்வு மாத இதழ். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு இனி உங்கள் இல்லங்களிலேயே. லாயர்ஸ் லைன் மாத இதழினை வருட சந்தா செலுத்தி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு தேடி வர அழையுங்கள். 044-23-65-00-44 9841-60-7006 லாயர்ஸ் லைன். எனக்கு சட்டம் தெரியும், உங்களுக்கு? வணக்கம், நான் உங்கள் குணசேகரன். இந்த முறை நிலப்பிரச்சனைகளில் காவல்துறை தலையிட வேண்டும் என்ற தலைப்பில் இந்த பதிவை அமைக்கிறேன். சரியா போச்சு, என்ன சார் இது? நிலப்பிரச்சனைகளில் காவல்துறையினர் தலையிட வேண்டுமா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கு என்றாலே காவல்துறையினர் இது சிவில் வழக்கு, நீங்கள் நீதிமன்றத்தில் சென்று பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கிவிடக்கூடாது. பொதுவாகவே சிவில் வழக்கு எல்லாம் ஒரே காரணத்தை முன்னிட்டு அமைவதில்லை, அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு சிவில் வழக்கினை எந்த கோணத்தில் அணுக வேண்டும், எந்த மாதிரி சிவில் வழக்குகளை காவல்துறையினர் கையில் எடுக்கக்கூடாது என்பது பற்றின பொதுவான விளக்கங்களையும், நீதிமன்றங்களினால் காவல்துறையினருக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகளை பற்றியும் இங்கு நாம் சிந்திப்போம். இன்று நாடெங்கிலும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றன. பல சமயங்களில் இது மோதலாக விடுத்து விடுகிறது, கிரிமினல் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வாய்ப்பு உண்டாக்கி விடுகிறது. காவல் நிலையத்திற்கு சென்றால் இது நிலப்பிரச்சனை, சிவில் மேட்டர், நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தீர்வு காணுங்கள் என்றும், நாங்கள் சிவில் வழக்குகளில் தலையிடக்கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தின் ஆணை என்று சொல்லி விலகிவிடுகின்றனர். எல்லா தருணத்திலுமே காவல்துறையினர் இம்மாதிரி நடந்து கொள்ளலாமா? நில விவகாரங்களில் சட்டப்படி உரிமை உள்ளவர் அந்த இடத்தை சுவாதீனம் பெறப் போகிறார், அப்பொழுது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த கேள்வி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் முன்னிலையில் வழக்காக வந்தது. அப்பொழுது அவர் சட்டப்படி உண்மையான இடத்தின் சொந்தக்காரருக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையினரின் கடமை, சிவில் மேட்டரில் நுழைவது வேறு, உண்மையான இட உரிமையாளருக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பது வேறு என்று கூறியுள்ளது. இந்த வழக்கின் முழு விவரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஒரு சங்கம் ஒன்றுக்கு 5.92 ஏக்கர் நிலமானது 4 சர்வே எண்களில் சொந்தமாக இருந்தது. இந்த நிலத்தில் 3 ஏக்கர் நிலத்தை அந்த சங்கமானது ஒரு பயிற்சி அகாடமி ஒன்றுக்கு 99 வருடங்கள் லீஸுக்கு கொடுத்துள்ளது. மீதி உள்ள 2.92 ஏக்கர் நிலத்தை அந்த சங்கமானது பட்டா போட்டு விற்பனை செய்துள்ளது. இங்கு மனுதாரர்களாக உள்ளவர்கள் அப்படி விற்ற நிலத்தில் 29 மற்றும் 30 எண்ணுக்குள்ள பட்டா இடங்களை பணம் கொடுத்து வாங்கியுள்ளனர். இப்படி வாங்கிய தங்கள் நிலத்திற்கு வேலி அமைக்க மனுதாரர்கள் வந்தபொழுது அகாடமியைச் சேர்ந்தவர்கள் இது எங்களது இடம், நீங்கள் இங்கே வேலி போடக்கூடாது என்று அவர்களை தடுத்துள்ளனர். மனுதாரர்கள் காவல்துறையினருக்கு சென்று தங்கள் வேலி அமைக்க பாதுகாப்பு கொடுக்குமாறு கேட்டுள்ளனர். ஆனால் காவல்துறையோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மறுத்துள்ளது. எனவே காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டியே மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்தார்கள். அதுபோல மனுதாரர்களுக்கு அந்த இடத்தை விற்றவர்கள் அகாடமிக்கு எதிராக உரிமையியல் வழக்கு ஒன்றை ஏற்கனவே தொடுத்து அதில் வெற்றியும் பெற்றுள்ளார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இப்படி இருந்தும் பிரச்சனைகளில் உள்ள 2 பிளாட்டுகளுமே தங்களது எல்லை பகுதியில் உள்ளதால் அவற்றை யாரும் விற்க முடியாது என்ற வாதத்தை வைக்கின்றனர் அகாடமியைச் சேர்ந்தவர்கள். இருதரப்பினரும் மாறி மாறி பிரச்சனைகளை உருவாக்கியதால் சிஆர்பிசி பிரிவு 145 படி உயர்நீதிமன்றமானது தாசில்தார் விசாரணைக்கு உத்தரவிட்டது. தாசில்தாரும் அந்த இடங்களை ஆய்வு செய்தார். ஒரு அறிக்கையும் அவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் மேற்சொன்ன பிரச்சனைகளில் உள்ள 2 பிளாட்டுகளுமே அகாடமியின் லீஸ் இடமான 3 ஏக்கருக்குள் வரவில்லை என்றும், அந்த அகாடமி இது மாதிரி பல இடங்களில் பல இடங்களை அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, அகாடமியானது உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றையும் இது சம்பந்தமாக தாக்கல் செய்து அது தள்ளுபடியானதையும் இங்கு நாம் குறிப்பிட வேண்டும். மற்றும் தாசில்தாரின் அறிக்கையிலும் உண்மை உள்ளது கண்டறியப்பட்டதும் இங்கு கவனிக்கத்தக்கது. இவற்றையெல்லாம் மறைத்து ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கீழ் நீதிமன்றத்திலும் உரிமையியல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதும் பின்னர் தெரிய வந்தது. அகாடமி சும்மாக இருக்கவில்லை, மேலும் ஒரு உரிமையியல் வழக்காக ஸ்ரீபெரும்புதூர் முனிசிப் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதில் ஒரு காரணத்தையும் சொல்லியிருந்தார்கள். அங்கு சொன்ன அதே காரணத்தையே உயர்நீதிமன்றத்திலும் ரிட் மனுவில் சொல்லியிருந்தார்கள். அப்படி என்னதான் காரணம் அது தெரியுமா? அதாவது ஏற்கனவே கீழ் நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு
அவைகளை தாங்கள் சரியாக நடத்தாத காரணத்தினாலேயே தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்றும், வழக்கு தொடுக்க தங்களுக்கு உரிமை உண்டு என்றும், எனவே தங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தனர். உயர்நீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் இருதரப்பு வாதங்களையும் கவனமாக கேட்டார். பின்னர் நீதியரசர் இது பற்றி என்ன கூறினார் என்பது பற்றியும் இங்கு நான் சொல்கிறேன். கவனமாக கேளுங்கள். இந்த வழக்கை கவனமாக ஆராய்ந்தேன். வழக்கே விசித்திரமாக உள்ளது. அகாடமி தனது தவறை மறைக்க வழக்கு மேல் வழக்குகளாக போட்டுக்கொண்டே வந்துள்ளது. இது ஒரு வருந்தக்கூடிய தவறாகும். தாசில்தாரின் அறிக்கை கூட மனுதாரர்களுக்கே சாதகமாக உள்ளது. தாசில்தார் கூட தம் அறிக்கையில் உண்மையை தான் சொல்லியுள்ளார். ஆனால் தாசில்தாரின் அறிக்கையை மறைத்து உள்ளது அகாடமி. இது சரியல்ல. தாசில்தாரும் சர்வேயரும் தந்த அந்த அறிக்கையை நாம் அலட்சியம் செய்துவிட முடியாது. அகாடமியானது உண்மையான உரிமையாளர்களை அலைக்கழிய வைத்துள்ளது என்பது நிதர்சனமாக தெரிகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் மனுதாரர்கள் கேட்கின்ற காவல்துறை பந்தோபஸ்தை கொடுக்க வேண்டியது காவல்துறையினரின் கடமை என்றும் கருதுகின்றேன். எனவே மனுதாரர்களின் சொந்த இடத்திற்கு வேலி அமைக்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏதாவது எதிர்ப்பு வந்தால் அதனை காவல்துறை சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டும். மீறி வேலி அமைக்க யாராவது தடை செய்தால் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார். இது ஒரு வரவேற்க வேண்டிய மகத்தான தீர்ப்பு என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காது. ஏனெனில் நியாயமான நிலச்சொந்தக்காரர்களுக்கு கூட சமயங்களில் காவல்துறை வேண்டிய உதவி செய்யாமல் இது சிவில் மேட்டர், காவல்துறை தலையிடக்கூடாது என்று கை கழுவி விடும்போது இது நடைபெறுகிறது. உண்மையாக நிலத்தின் பிரச்சினை இருந்து யார் உரிமையாளர் என்று தீர்மானம் செய்யும் வழக்கு நீதிமன்றத்தில் முடிவு ஆகாமல் இருந்தால் அந்த விஷயத்தில் காவல்துறை தலையிட முடியாது, தலையிடவும் கூடாது. இதுதான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாகும். அதை விடுத்து நில பிரச்சனை என்றாலே அது சிவில் மேட்டர் என்று காவல்துறை தலையிடாமல் இருப்பதை இந்த தீர்ப்பானது தெளிவுபடுத்துகிறது என்பதே உண்மை. என்ன நண்பர்களே, இம்மாதிரி சம்பவங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் கூட நடந்திருக்கலாம். அவர்களுக்கு நாம் உதவி செய்யலாமே, என்ன ஷேர் செய்யலாமா? இனி உங்கள் விருப்பம். மேலும் இந்த யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள பதிவுகளை பார்க்கும் நண்பர்கள் அந்த பதிவில் நான் என்ன கூறியிருக்கிறேனோ அதையே திரும்ப திரும்ப கேள்விகளாக எழுப்புகிறீர்கள். ஒரு முறை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது பற்றின புரிதல்கள் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்ப்பது நியாயமில்லை. ஆகையால் இந்த பதிவினை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பாருங்கள். அதற்கு மேலும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுமாயின் நீங்கள் அந்த பதிவின் கீழேயுள்ள கமெண்டில் உங்கள் கேள்விகளை கேளுங்கள். நான் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது இதே பிரச்சனையில் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த கேள்விக்கான பதில் உறுதுணையாக இருக்கும். நண்பர்கள் அனைவரும் தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டிருந்தால் நான் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் பதிலளிக்க சாத்தியமில்லை என்பதையும் நீங்கள் அன்புடன் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.